கும்பராசிக்கு இப்பொழுதுள்ள நிலை எப்பொழுது மாறும் என்பதே கும்பராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அன்பார்ந்த கும்பராசினியர்களே ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் தற்பொழுது உங்களுக்கு சனியின் முதல் சுற்றான பெரிய சனி நடந்து வருகிறது முதல் சுற்று இரண்டரை வருடம் நடைபெற்று வருகிறது பொதுவாக மங்கு சனி முதல் சுற்று எனவும் பொங்குசனி இரண்டாம் சுற்று எனவும் சனி மூன்றாவது சுற்று எனவும் கூறப்படுகிறது எனவே மங்கு சனி மற்றும் கண்டக சனி நடக்கும் கும்பராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமானதிலிருந்தே கும்பராசிக்காரர்கள் சனியின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறீர்கள் கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து வருகிறார் குறிப்பாக செலவினங்கள் பொருள் சேதாரம் மனக்குழப்பம் இழப்புகள் கடன் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லதை விட கெடுதலை அதிகமாக நடந்து வருகிறது கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகி இருக்கும் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் இழப்புகள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் மேலும் குடும்பத்தில் பிரச்சனை சுபகாரிய தடங்கல்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் என கொண்டே போகும் அளவிற்கு பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்கள் பாடாய்படுத்தி வருகிறது இந்த காலகட்டத்தில் சனியினால் கும்பராசி என்பர்கள் உடல் மற்றும் மனம் இரண்டுமே பாதிப்பு உள்ளானது இப்பதான் முதல் சுற்று நடக்கிறது அதற்குள் படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டோமே இன்னும் இரண்டு சுற்று எப்படி கடக்கப் போகிறோமே எனும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி வரக்கூடிய குறுப்பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுக்கு நல்லது போகிறார் ஏறைய சனியின் தாக்கத்திலிருந்து இலைப்பாரும் விதமாக சனியின் தாக்கத்தை குரு பகவான் குறைக்கப் போகிறார் சனி பகவானால் நீங்கள் பட்ட வழிகளும் வேதனைகளும் மாறப்போகிறது குருவின் அருணினால் தீய பலன்கள் குறைந்து சமநிலையை அடையப் போகிறீர்கள் கும்பராசி என்பர்கள் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் நன்றாக அமையக்கூடும் பணப்பிரச்சனைகள் நிச்சயம் தீரப்போகிறது உங்களது திறமையும் பழிச்சிடும் காலமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது வருமானம் பல வழிகளிலிருந்து வந்து உங்களது கஷ்டத்தை போக்கப் போகிறது இன்ப செய்திகள் கேட்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சுபகாரிய செயல்கள் நடைபெறும் காலமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் செலவுகள் சுப செலவுகளாகவுமே இருக்கப் போகிறது எனவே சுப செலவுகளை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் தாமதமான குழந்தை பாக்கியமும் இனி பெறுவீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து இல்லறம் நல்லறமாக போகிறது ஏழரை சனியில் இருந்து சிறிது காலம் நல்லது நடக்கப் போகிறது கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீதமுள்ள இரண்டு சுற்றுகளை எளிமையாக கடந்துவிடலாம் நன்றி